வணக்கம். முள்ளங்கியின் மருத்துவ குணம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்வார்கள் நம் முன்னோர்கள். அந்த வகையில் நாம் தினமும் உண்ணும் காய் வகைகளில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன. அதேபோல் முள்ளங்கியில் பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் உள்ளன. முள்ளங்கியின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். முள்ளங்கியில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளன. மேலும் முள்ளங்கி உடலுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்களையும் தாது உப்புக்களையும் அளிக்கின்றன. உடலுக்கு குளிர்ச்சியை தரும் இயல்புடையது முள்ளங்கி. கோடை காலத்தில் ஏற்படும் உடல் சூட்டை தணிப்பதில் முள்ளங்கி முக்கிய பங்கு வகிக்கின்றது. வெள்ளை முள்ளங்கி மட்டுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. சிவப்பு முள்ளங்கி சுவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. முள்ளங்கியில் கால்சியம் சத்து மற்றும் கந்தகமும் பாஸ்பரஸும் அதிகம் காணப்படுகின்றது. முள்ளங்கி கீரையில் அதிகமான கால்சியம் இருப்பதால் கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் மிகவும் நல்லது. முள்ளங்கியின் கிழங்கு, இலை, விதை ஆகிய மூன்றுமே மருத்துவ குணம் கொண்டது. பச்சிளம் குழந்தைகளுக்கு வரும் ஜலதோஷம், வயிற்று பிரச்சனைகளுக்கு முள்ளங்கி பிஞ்சு சாறு சிறந்த மருந்தாகும். முள்ளங்கி சாற்றுடன் கொஞ்சம் தேன் அல்லது சர்க்கரை கலந்து கொடுத்தால் மலச்சிக்கல், சளி தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் தீரும். சிறுநீர் பாதையில் பிரச்சனை உள்ளவர்களும் சிறுநீர் போக்கு இயல்பாக இல்லாமல் இருக்கும் பெரியவர்களும் இந்த முள்ளங்கி சாற்றை குடிக்கலாம். முள்ளங்கி கீரையை எண்ணெய் விட்டு நன்கு வதக்கி துவையல் செய்து சாப்பிட்டால் நீர் சுருக்கு நீங்கும். இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும் ஆற்றல் முள்ளங்கிக்கு உள்ளது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது சிறந்த பயனளிக்கும். நன்றி. Thanks, like and subscribe.